ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாசமியல் உங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து மிஞ்சி போச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அந்த சாப்பாடை வச்சு ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான ராகி புட்டு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ராகி புட்டை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்களேன் அவங்க டெய்லியும் ராகி புட்டை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிட்டா எந்த விதமான தொண்டையிலலாம் அடைக்காது புட்டுனாலே தொண்டையில் அடைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக் கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆல் ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா லைக் கொடுத்துருங்க ஓ புட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்கேங்க உங்கள் வீட்டில் எந்த பவுலில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் நீங்கள் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க அதே ஒரு கப் அளவு மீதமான சாப்பாடு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து நேற்று ராத்திரி சாப்பாடு மிஞ்சிருச்சு அதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போது நான் காலையில் வந்து புட்டுக்காக ஒரு கப் அளவு சாப்பாடு இருந்துச்சு அதையும் ஆட் பண்ணி இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு தாட்டி மட்டும் நம்ம அடிச்சுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா அடித்தாச்சு இந்த மாதிரி இருக்கும் இப்போது இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ஈஸியாக நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட ராகியில் வந்து அவ்வளோ நல்லது இருக்குது ஹீமோக்ளோபின்லேருந்து எல்லாத்துக்கும் அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி புடி ஷேப்பில் இருக்கணும் அதை ஈஸியாக நம்ம இப்படி உதுட்டும் விட்டுறணும் ஏதாச்சும் கட்டி மாதிரி இருந்தாலும் நல்லா உடச்சி விட்டுக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி புடி வரலன்னா கொஞ்சமாக கையில் தண்ணி எடுத்து தெளித்து விட்டு நல்லா இந்த புடி வர மாதிரி புடி வந்து நல்லா நம்ம உடச்சி விட்டாலும் அப்படியே பூ மாதிரி பூ மாதிரி உதிரணும் அதுதான் கரெக்டான பதம் நம்ம அந்த புட்டு மேக்கரில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துருவினை தேங்காவை ஃபஸ்ட் லேயர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நல்லா அந்த மாவுக்குள்ளெல்லாம் அந்த ஆவி பூவை ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் லேயரே நீங்கள் மாவு போட்டிங்கன்னா அப்படியே ஆவி வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அதனால் எப்பொழுதும் ஃபஸ்ட் லேயர் வந்து தேங்காய் பூவை போட்டுருது அதுக்கு மேலே நல்லா பூ மாதிரி நம்ம புட்டு மாவை அந்த புட்டு மேக்கரில் போடணும் ரொம்ப அழுத்த அழுத்தமே கொடுக்கக்கூடாது பூ மாதிரி தான் போடணும் ஸ்பூனில் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடலாம் நான் அந்த புட்டு மேக்கர் ஃபில் ஆகிற வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அவ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் ஈஸியாக ஈஸியான மெத்தட் கூட நம்ம எந்த விதமான கஷ்டப்படவே தேவையில்லை இப்போ நம்ம மூடி போட்டு மூடி குக்கரில் வந்து நான் தண்ணியை தண்ணி வந்து சூடாக வச்சுருக்கேன் கேஸ் கட் மட்டும் போடுங்க மேலே விசில் போட தேவையில்லை மேலேருந்து நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த புட்டு மேக்கரை மேலே வச்சு ஒரு ஆறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கலாம் பாருங்கள் ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த புட்டு மேக்கரில் மூணு ஓட்டம் இருக்கு இல்லையா அது மேலேருந்து ஸ்டீம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா நம்மளோட புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த புட்டு மேக்கர்லேருந்து அழகாக அந்த பிளேட்டில் புட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த புட்டோட நாட்டு சர்க்கரை இல்லைனா சர்க்கரை இல்லைனா கடலைக்கறிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து சர்க்கரை அது மேலே நெய் ஊற்றி சாப்பிட போகிறோம் ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுச்சு எந்த விதமான மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை மீதம் இருந்த சாப்பாடு ராகி மாவு இருந்தால் போதும் சூப்பரான புட்டு ரெடியாகிடும் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி எப்பொழுதும் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்